ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க ஐயா பேருந்து அந்த ஊர்ல இருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லுங்க எங்க ஊர்ல இருந்து புறப்படணும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டா அந்த ஊர்ல சேரிக்காரன் ஏறி உட்கார்ந்துட்டு வந்துடுறான் நான் புடிச்சுக்கிட்ட நின்றுகிட்டு போக வேண்டியிருக்கு கொடியங்குளம் என்பது தமிழ் சமூகம் சாதி ஒழிப்புக்கு போராடுகிற போராளிகள் மறக்கக்கூடியாத ஒரு நிகழ்ச்சி அந்த போலீஸ் படை போலீஸா மட்டும் நடந்துகள் அதான் ரொம்ப முக்கியமானது அவர்கள் ஒரு சாதி வெளிப்படையாகவே நடந்து கொண்டார்கள் அவர்கள் ஆண் பெண் குழந்தைகள் என்று பார்க்காமல் கண்மண் தெரியாக தாக்கினார்கள் வீடுகளை உடைத்தார்கள் வீட்டில எல்லாம் டிவி வச்சிருக்காங்கல்ல ஏய் உனக்கெல்லாம் டிவி கேக்குதாரா என்று சொல்லி உடைச்சது எல்லாத்திலையும் வைகுந்து சொல்ற மிக கொடுமையான செயல் அந்த மக்களுடைய குடிநீர் கிணற்றில் போலீஸ் டீசல் ஊற்றியது இந்த கிரிமினல் காவல் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் ஜெயலலிதாவும் எடுக்கவில்லை கருணாநிதியும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை திருமாவளவன் அவர்கள் சேலத்தில் இரட்டை வாக்குரிமை மாநாடு என்று மாநாடு நடத்தினார் மாநாடு நடத்தியதற்கு பிறகு எந்த கட்சியிடமும் இவர் கூட்டணி சேர்கிற கட்சியிடம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தல அந்த சீர்திருத்தத்தை கேட்கிற தமிழ்நாட்டில் தாங்க கீழ வெண்மணி நடந்துச்சு தமிழ்நாட்டில் தாங்க கொடியன்குளம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் தாங்க விரகனூரா இன்னைக்கு நடக்கிற அரக்கோணம் நடந்திருக்குது தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஊர் காட்டுங்க இது சேரி இல்ல குடியானவர் தெரியல ஒன்னா இருக்குன்னு ஒரு ஊர் காட்டுங்க சமத்துவபுரம் நல்ல திட்டம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் அது அடையாள திட்டம் தானே தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழ் கொடிப்பறக்குது நிகழ்வில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா திரு தியாகு அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க மகிழ்ச்சி சமீபத்தில் அரசியல் அப்படிங்கறது வந்து அரசியல் கட்சிகளோ அல்லது அரசியல் இயக்கங்களோ இவர்களை எல்லாம் தாண்டி திரைப்படத்தின் வாயிலாகவும் அரசியலை நிறைய இயக்குநர்கள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக கையில் எடுத்திருக்கிறத நீங்களே கவனிச்சிருப்பீங்க அந்த அடிப்படையில மிக முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் எடுத்த திரைப்படம் தான் கர்ணன் அந்த கர்ணன் திரைப்படத்துடைய மைய கருவோட கதை அம்சமும் கொடியம்பலத்தில் நடந்த அந்த கலவரத்தை மையமா வச்சுதான் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அதுதான் வந்து பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அந்த அடிப்படையில அந்த வரலாற்று ரீதியா அந்த கொடியன்குளம் சம்பவம் அப்படிங்கிறது என்ன அந்த கொடியன்குளம் மணியாச்சிக்கலம் நடக்க எது காரணமாக இருந்தது உண்மையில் நடந்த நிகழ்வுதான் என்ன உங்களை தவிர அதை ரொம்ப சரியா துல்லியமா சொல்லக்கூடிய ஆளுமைகள் இருக்க மாட்டாங்க அதனால்தான் உங்கள்ட்ட கேட்கிறோம் நீங்க சொல்லுங்க சார் ஆமா பரியேறும் பெருமாள் படத்தை நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா அருமையா செய்திருந்தார் சமூகத்துக்கு தேவையான செய்தியை சொல்லியிருந்தார் நீங்க குறிப்பிடுகிற இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல மிகச்சிறப்பா செய்திருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இப்ப நம்ம கொடியங்குளம் சம்பவம் அந்த சம்பவத்தை ஒட்டி எடுத்திருந்தாலும் சரி அந்த சம்பவத்தை தழுவி எடுத்தது இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க அது நமக்கு முக்கியம் இல்லை கொடியங்குளம் என்பது தமிழ் சமூகம் சாதி ஒழிப்புக்கு போராடுகிற போராளிகள் மறக்கக்கூடியாத ஒரு நிகழ்ச்சி அது 1995 ஆகஸ்ட் 31 காவல்துறை அந்த ஊரில் தலித் மக்கள் அல்லது அவர்கள் தங்களை தலித்துன்னு சொல்லிக்கலன்னா கூட அந்த பல்லர் சமுதாய அல்லது மன்னர் சமுதாய அல்லது தேவேந்திர குல மேலாளர்னு சொல்லப்படுகிற அந்த சமுதாய மக்கள் எங்க பகுதியில அவர்களை பல்லர்கள்ங்கிறதால அந்த பேரை சொல்றேன் அதுல ஒண்ணும் குறைவில்லை அந்த சமுதாய மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம் கிராமம்னா அது ஒரு சேரி பகுதி அங்க இருந்த குடிசைகள் மற்ற வீடுகள் அந்த பகுதிக்குள் நுழைந்த ஒரு காவல்துறையினுடைய காவல் படை கொடுமையான பல கொடுமைகளை செய்தது சாதாரண கொடுமைகள் இல்லை அங்க ஒன்னும் ஆத்திரமுட்டல்ல வேற எதுவும் இல்லை அந்த பகுதியில சில காலமாக ரெண்டு சமூகங்களுக்கு இடையில் ஒரு பதற்றமும் ஒரு மோதலும் இருந்துகிட்டு இருந்துச்சு மற்றபடி காவல்துறை நேரடியா தலையிட்டு ஒரு கழகத்தை ஒடுக்குவது போன்ற பேச்சே இல்லை அந்த சாதி கழகம்லாம் ஒண்ணும் கிடையாது
ஆனா அந்த ஊருக்குள் நுழைந்தார்கள். ஏன்னா அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் துணிச்சலா இருந்தாங்க, எதுவும் அஞ்சாமல் செயல்பட்டார்கள், மனித உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதில் அக்கறையாக இருந்தார்கள். இதை தவிர வேற ஒரு ஆத்திரமுட்டலும் இல்லை. 1995 ஆகஸ்ட் 31 அப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள். அந்த சம்பவம் நடந்து அந்த செய்திகள் எல்லாம் ஏடுகளில் ஏராளமா வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாவற்றையும் அரசு தரப்பில் மறுத்து கொண்டிருந்தார். மறுத்தது மட்டுமல்ல, கோமதி நாயகம் என்ற நீதிபதியினுடைய ஆணையம் ஒன்றையும் அமைத்தார்கள். இந்த ஆணையம் வந்து இப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்லி ஒரு இதை எழுதுனுச்சு, ஒரு தீர்ப்பு. ஒரு கமிஷன் எப்படி ஆய்வு செய்து என்ன முடிவு தரும், அரசு எதற்காக அமர்த்ததுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் திமுக ஆட்சி நடந்தா அவர் சில நீதிபதிகளை கையில வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆணையம் போடுறதுக்குன்னு. அதிமுக அவங்க சில பேரை வச்சிருப்பாங்க. அப்படிதான் இந்த கோமதி நாயகம் ஆணையம் நடந்துச்சு. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஆணையம் சொல்றது பொய், அது வந்து உண்மை இல்லைங்கிறது தெரியும். அந்த போலீஸ் படை போலீஸா மட்டும் நடந்துக்கல, அதான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் ஒரு சாதி வெளிப்படையாகவே நடந்து கொண்டார்கள். ஏன்னா இந்த படையில் முக்கியமான அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோருமே ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்கள், தலித் மக்களுக்கு விரோதமானவர்கள். என்னுடைய ஊகம் என்னன்னா, கோமதி நாயகமும் அவரே என்ன சாதியும் எனக்கு தெரியல, எந்த வகையில் சாதி வெறி என்று சொல்றது. ஆனா தலித் சாதிகளுக்கு எதிரான வெறி கொண்டவர், தலித் மக்களை மனிதர்களாக மதிக்கல. ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகாரத்துல ஒரு பதவியில இருக்கிறாங்க, ஒரு முக்கியமான இல்ல, நான் இன்னும் தெளிவா சொல்றேன். அந்த நேரத்தில் அந்த மாவட்ட ஆட்சியராக அங்கு சென்றவரும் அப்படித்தான் நடந்து கொண்டார். எனக்கு அவரோட ஜாதியும் தெரியும், அவர் அப்படித்தான் நடந்து கொண்டார். அது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைகள் என்னன்னா, இந்த மக்களுக்கு தலைமை தாங்கிய அமைப்புகளை இந்த உண்மைகளை சரியா வெளியே கொண்டு வரலங்கிறதா உண்மை. நான் இப்படி சொல்வதற்கு ஒரு பெரிய சான்று என்னன்னா, அப்போது காவல்துறையினுடைய தலைமை இயக்குநராக இருந்தவர் வைகுந்த், வி வைகுந்த், டிஜிபி ஆஃப் போலீஸ், அவர் தான் அப்பயே டிஜிபி, அது நடந்தபோது டிஜிபி அவர் தான். அவரிடம் வேலையா சொல்லி நீங்க போய் அந்த இடத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆகஸ்ட் 31 இந்த சம்பவம் நடந்துச்சு. செப்டம்பர் 5 அவர் நேரில் அந்த இடத்துக்கு போனார். பார்த்து அந்த உடைந்து கிடந்த டிவி செட்டுகள், உடைக்கப்பட்ட சைக்கிள்கள், இருசக்கர வாகனங்கள், கொளுத்தப்பட்ட வீடுகள் எல்லாவற்றையும் அவர் நேரா பார்த்த. அவர் தெளிவா சொன்னார், யாரோ நிகழ்த்திய வன்முறை எல்லாம் சொல்ல, மைண்ட்லெஸ் வயலன்ஸ் ஆஃப் த போலீஸ், காவல்துறை கண்மண் தெரியாமல் வன்முறையில் ஈடுபட்டது என்று அவர் சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அவர் அந்த நேரத்தில் என்ன பார்த்தோம் என்பது பற்றி பிற்காலத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். 99 ஃப்ரண்ட் லைன் 8 இந்த பேட்டி வெளிவந்துச்சு. 99 டிசம்பர் 11 ஃப்ரண்ட் லைன்ல இந்த பேட்டி வெளிவந்துச்சு. அப்ப நடந்த சம்பவங்கள், பார்த்த சம்பவங்களை எல்லாம் அவர் விவரித்தார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்களுக்கே இதை பற்றி ஒரு குறிப்பு அவர் கொடுத்தார். ஏதோ ஜெயலலிதாவுக்கு அப்பதான் தெரிந்த மாதிரி அவர்கள் அதிருப்தி தெரிவித்தார்கள். நான் சொன்ன யோசனைகள் படி அவர்களுக்கு இழப்பீடு பணம் கொடுத்தாங்க. அந்த ஜாதிகள் சம்பந்தப்பட்ட ரெண்டு ஜாதிகளையும் சேராத சில அமைச்சர்களை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். எனக்கு ஜெயலலிதா ரொம்ப உண்மையாவோ நேர்மையாவோ நடந்துகிட்டாங்கன்னு வைகுந்த் நம்புற மாதிரி நான் நம்பல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அரசியல், ஓட்டு அரசியலுக்கு இந்த ஜாதி வெறிகளுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க மேல எந்த அதிகாரியும் அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படல. அந்த ஆட்சித்தலைவரோ, மாவட்ட கண்காணிப்பாளரோ, அந்த நேரடியா களத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகளோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருந்தா ஜெயலலிதா நேர்மையா இருக்காரு நம்பலாம். அந்த இன்னும் சொல்ல போனா அவர் சொல்றாரு, தி போலீஸ் ஹேட் கான் பெர்சர்க் இன் தி நேம் ஆஃப் ரிபல்சிங் அண்ட் இமேஜினரி அட்டாக் ஆன் தெம் பை தி வில்லேஜர்ஸ். அந்த கிராமத்தினுடைய மக்கள், தலித் மக்கள் தங்களை தாக்க வந்ததாக ஒரு கற்பனையை இட்டு கட்டி உருவாக்கி அந்த கற்பனை தாக்குதலை எதிரடிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டோம் என்று சொல்வது பொய்கிறார். அங்கு நடந்த கொடுமைகளை அவர் ஒவ்வொன்றாக அவர் வர்ணிக்கிறார். அந்த பகுதியில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒரு எதிரியை பிடிக்கிறதுக்கு போனதாதான் போலீஸ் சொல்லிக் கொண்டு அந்த ஊருக்குள்ள நுழையும். அவர்கள் ஆண் பெண் குழந்தைகள் என்று பார்க்காமல் கண்மண் தெரியாக தாக்கினார்கள், வீடுகளை உடைத்தார்கள். வீட்டில எல்லாம் டிவி வச்சிருக்காங்கல்ல, ஏய் உனக்கெல்லாம் டிவி கேக்குதாரா என்று சொல்லி உடைச்சது. அரிசி மூட்டைகளை கிழித்து வெளியில் கொட்டியது, ரோட்ல கொண்டு வந்து மூட்டையை கொட்டினாங்க. எல்லாத்திலையும் வைகுந்த் சொல்ற மிக கொடுமையான செயல், அந்த மக்களுடைய குடிநீர் கிணற்றில் போலீஸ் டீசல் ஊற்றியது. எனக்கு இந்த படத்துல இதெல்லாம் வருதான்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையில் நடந்தது என்னன்னா, டீசலை
குடிநீர் கிணற்றிற்குள் ஊத்தினார்கள். சின்ன பையன்கள் எல்லாம் பிடிச்சி அடிச்சாங்க. இந்த குழந்தைகள் எல்லா இடத்துலயுமே நான் பார்த்திருக்கிறேன். தலித் மக்கள் மீதான போலீஸ் தாக்குதல்லையும் சரி, ஆதிக்க சாதி வெறியுடைய தாக்குதல்லையும் இந்த இளைஞர் படிப்பது மேலவும் ரொம்ப கோபம் வரும். சைக்கிளை பிடிச்சி போட்டு உடைக்கிறது, நீ பள்ளிக்கூடம் உனக்கு தேவைப்படுதாடா என்று கேட்கறது, இது எல்லாமே அந்த ஊரிலும் நடந்தது. ஆனா இந்த இவ்வளவுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பார்க்க போனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ சில ஒரு உதவித்தொகை. மீண்டும் 97 96 கலைஞர் திரும்பி வர்றார். அவர் 97 மீண்டும் என்ன பண்றாரு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறார். அதோட சரி, மற்றபடி இந்த கிரிமினல் காவல் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் ஜெயலலிதாவும் எடுக்கவில்லை, கருணாநிதியும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் சொல்றாங்க மாற்று சாதியினர் ஒரு 3 பேரை வந்து அந்த குடியன்குளம் மக்கள் வந்து கொலை செஞ்சிட்டாங்க, அதனாலதான் வந்து போலீசார் வந்து இந்த கிராமத்தையே சூறையாடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இது உண்மைக்கு புறம்பான தகவலா? நான் என்ன சொல்றேன், நம்ம அந்த அதுக்குள்ளே போகணும். நான் என்ன கேட்கறேன், அந்த கொலை நடந்துச்சுன்னா போலீஸ் என்ன செய்யணும், யாரு கொலைகாரனோ அவனை பிடிச்சிட்டு வாங்க, வழக்கு போடுங்க, வலுவான சாட்சியத்தை நிறுத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. வெண்மணியில 44 பேரை உயிரோட எரிச்சானுங்களே, அந்த கோபாலகிருஷ்ண ரெட்டி வீட்டை போய் போலீஸ் கொடுத்து நிச்சான்னு இல்லீங்க, அந்த எதிரிகளை எல்லாம் அவங்க பிடிச்சி வச்சு தெருவில் அடிச்சாங்களா, அவங்க குடிக்கிற தண்ணியில இவங்க இந்த டீசலை ஊத்துறாங்களா இல்லையே, அவனுங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு தனி சட்டமா இருக்கு, அவங்கள ரொம்ப மரியாதையா கொண்டு வந்து இது பண்றாங்க, ஜாமீன்ல விடுதலாகி போறான், அப்புறம் விடுதலாகி போயிட்ட பிறகு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதே தலித் அந்த கொலைகள், ஒரு கொலைக்கு ஒரு குற்றவாளியை தேடிதான் ஊருக்குள்ள போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க போய் அவர் இருந்தா புடிச்சிட்டு வாங்க, யார் வேணாங்கிறார், அதை செய்யாம ஊரையே இது கொளுத்தணும், ஊர் பூரா சேர்ந்து. ஓகே, இது இது இந்த ஒட்டுமொத்த கலவரத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, திரைப்படத்துல வரக்கூடிய காட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது பேருந்து நிறுத்த வசதி வந்து அந்த ஒரு பகுதியில இல்லாம இருந்திருக்குது, அதன் காரணமா அவங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆரம்ப புள்ளி எது சார்? ஒரு திரைப்படத்தில் வந்து தலித்துகள் மீதான பாகுபாட்டையும் அடக்குமுறையும் காட்டுவதற்கு உதாரணமா பலவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஊர்ல இல்லைன்னா இன்னொரு ஊர்ல இருக்கும். இப்ப நமக்கே தெரிஞ்சு பேருந்துகளில் ஒரு, இப்ப நான் சொல்றது ரொம்ப நவீன காலத்துல சொல்றேன், வில்லிவாக்கம் தொகுதியில விபி சிந்தன் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் போது ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க, ஐயா பேருந்து அந்த ஊர்ல இருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லுங்க, எங்க ஊர்ல இருந்து புறப்படணும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டா, அந்த ஊர்ல சேரிக்காரன் ஏறி உட்கார்ந்துட்டு வந்துடுறான், நாங்க புடிச்சுக்கிட்ட நின்றுகிட்டு போக வேண்டி இருக்கு என்று அவங்க காரணம் சொல்றாங்க. அப்ப இந்த காலத்தில் நான் சொல்றது சில 10 ஆண்டுகளுக்குள்ள சொன்னேன், நடக்கும் போது ஏன் அன்னைக்கு இருக்காது, பேருந்து பயணச்சீட்டிலேயே அடிச்சு கொடுத்ததெல்லாம் இருக்கு. இது தலித்துகள் ஏறாத பஸ் ஹரிஜனங்கள் ஏறாத பஸ் அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏறாத பஸ் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்களே, உண்மைதானே அது? அப்படி நடந்ததுக்காக வெக்கப்படுங்க, வெக்கப்படுறத விட்டுட்டு ஏன் அப்படி நடந்தால் அது நியாயப்படுத்தணுமா என்ன, கற்பனையா அதெல்லாம் இட்டு கட்ட கட்ட கற்பனையா என்னது? இல்ல என்ன கேக்குறாங்கன்னா, அதுதான் ஆரம்ப புள்ளியன்னு கேக்குறேன், இந்த கலவரத்திற்கான. அது வந்து தொடர்ந்து அந்த பகுதியில ஒரு பதற்றம் இருக்கு ரெண்டு தரப்புக்குள்ள. தொடக்க புள்ளி என்னங்கிறது நம்ம எனக்கு சரியா துல்லியமா தெரியாது, நம்ம அந்த வரலாற்றை எடுத்து பார்க்கணும். ஆனா இவங்க ஒரு தொடக்க புள்ளி சொல்லுவாங்க, அவங்க இன்னொரு தொடக்க புள்ளி சொல்லலாம். இதனுடைய மூலத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ரிஷி மூலமா இந்த கழக மூலமும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். காவல்துறை வழக்குகளை எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும், காவல்துறை என்ன வழக்கு போட்டாங்க, அவங்க சொல்லக்கூடிய அந்த 3 கொலைகளுக்கு கொலை வழக்கு போட்டாங்களா, தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா, அல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்களா என்பதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனா எப்படி இருந்தாலும் எப்படி காவல்துறையினுடைய அடக்குமுறையை நியாயப்படுத்த முடியும், 1 கொலை 2 கொலை 3 கொலை 4 கொலை கூட நடந்திருக்கட்டும், அதனால எப்படி இதை நியாயப்படுத்த முடியும், நியாயப்படுத்த முடியாது. இல்ல சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ வந்து யாருமே அந்த நேரத்துல பேசல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, யாருமே பேசலையா இதை பத்தி? இல்ல என்ன உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, 91 தேர்தல் முடிவு எப்படி வந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றாங்க, அதுவும் கலைஞர் துறைமுகத்துல. ரெண்டாவது இடைத்தேர்தல எழும்பூர்ல வெற்றி பெற்று ஒருத்தர் உள்ள போனார் உங்களுக்கு, அவர் மற்றபடி யாரும் இல்லை, அவர் கடைசியில் அண்ணாதிமுக போனார் போயிட்டார் உங்களுக்கு. இப்ப அந்த மாதிரி நேரத்தில் வேற கட்சிகளுக்கு பெரிய இடமே இல்லை சட்டமன்றத்துல, சட்டமன்றத்துல பேசல பேசினாங்கிறது கூட என்னுடைய முக்கியமான வருத்தம் அல்ல. அடுத்து வரக்கூடிய தேர்தல், இப்ப கலைஞருக்கு மிக மோசமான ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்திய இது போன்ற ஒரு சம்பவம் உண்டு என்றால் அது தாமிரபரணி படுகொலை.
தாமிரபரணி ஆற்றில் நடந்த கொலை இருக்கு பாருங்க, அதுதான் தாமிரபரணி படுகொலை நிகழ்ந்து விட்டதே என்று தலித் அமைப்புகள் அடுத்த தேர்தலில் கலைஞரோட சேராம இருக்கிற, அதே போல கொடியங்குளம் நடந்து விட்டதே என்பதற்காக ஜெயலலிதாவுடைய அதிமுக உறவு கொள்ளாமல் இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதி மக்கள் ஒட்டப்பிடாரம் மட்டத்தைச் சேர்ந்த மக்கள், கொடியங்குளம் உள்ளிட்ட மக்கள், தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்கள் தலைவர்களாக கருதியவர்களே ஜெயலலிதாட்ட போய் இடம் வாங்கி கொண்டு தொகுதி உடன்பாடு கண்டு தேர்தலில் போட்டி போட்ட கொடுமை நடந்துச்சு. பரமக்குடி துப்பாக்கி சோட்டுக்கு பிறகு அதே போல நடந்துச்சு. அதனால நாம் என்ன சொல்றோம்னா, இந்த ஜனநாயகம் என்பது பணநாயகமா மட்டுமல்ல ஜாதி நாயகமாவும் இருக்கு. பரமக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும் போது பரமக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினர், ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டை அவர் கண்டிக்கல. துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கவும் இல்லை. அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் இந்த மக்களுக்கு இரட்டை வாக்குரிமையும் தனி தொகுதியும் கேட்டார். எங்கள் இயக்கத்தில் நாங்கள் சொல்றோம், இன்றைக்கும் அந்த தேவை இருக்கிறது. ஏனென்றால் ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெறுகிற ஒரு வேட்பாளர் தன் கட்சி தலைமைக்குத்தான் விசுவாசமாக இருக்கிறாரே தவிர இந்த மக்களுக்கு உண்மையாக இல்லை. அதே போல இவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருவர் இவர்களை மட்டுமே திரும்ப நம்பி வந்து ஓட்டு கேட்க வேண்டிய நிலை இருக்கணும், இருந்தாதான் எங்களுக்காக பேசுவாங்கன்னா அவர்கள் திரும்ப அந்த மக்கள் மட்டுமே வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்கணும். அம்பேத்கருடைய அந்த கோரிக்கைக்கு நியாயம் இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் சேலத்தில் இரட்டை வாக்குரிமை மாநாடு என்று மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்தியதற்கு பிறகு எந்த கட்சியிடமும் இவர் கூட்டணி சேர்கிற கட்சியிடம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தல, அந்த சீர்திருத்தத்தை கேட்கிற, இனி இனி கேட்கலாம் கேட்கலாம் கேட்காமல் போகலாம். ஆனா இது ஒரு படிப்பினை. நாம் என்ன சொல்றோம்னா, இப்ப இந்த இதே போலதான் இந்த அரக்கோணம் பக்கத்தில் நடத்திருக்கிற படுகொலையும் அப்படிதான். அதாவது இன்னமும் சாதி இந்துக்களால் தலித்துகள் தேர்தலில் போட்டியிடுவதையோ வெற்றி பெறுவதையோ அவங்களால மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எந்த கட்சியில இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்குது, என்ன இருந்தாலும் அப்படின்னு யோசிக்கிறாங்க உங்களுக்கு. அதனால அவங்க தேர்தலில் போட்டியிடுவது அவர்களுக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறுகிற அந்த நேரத்தில் கூட சிதம்பரம் தொகுதியில் கடைசி வரை தொல் திருமாவளவனுக்கு ஏன் இடுபெறுகிறது, ஏன் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பொன்பரப்பி கிராமத்தில் போய் கூட கொடுத்துறாங்க. இது வெறும் ஜாதிக்கும் ஜாதிக்கும் இது கட்சி கட்சி மோதல் இல்லை, இது இது ஜாதி வெறியின் வெளிப்பாடு. அந்த நிலைப்பாடு ஒழியல் வேண்டும் என்றால் அந்த மக்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்னா இரட்டை வாக்குரிமையும் தனி தொகுதியும் வேண்டும் என்பதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய கோரிக்கை. இதற்காக நாங்கள் மாநாடை நடத்தியிருக்கோம். இது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வலியுறுத்தணும். தலித் மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய அமைப்புகள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தணும். இதை நிபந்தனையாக்கணும், தேர்தல் உடன்பாடுகள்ல நிபந்தனையாக்கணும். இப்ப இந்த முறை யாரும் தேர்தல் அறிக்கையில் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதா எனக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த கொடியங்குளம் என்பது எப்படி கலைஞருக்கு தாமிரபரணியோ அது போல ஜெயலலிதாவுக்கு கொடியங்குளம். அந்த அதிகாரிகளை அவர் பாதுகாத்தார், கலைஞரும் பாதுகாத்தார், அவரும் அதற்காக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்படி நடவடிக்கையே எடுக்காமல் நச்சையிடம் மட்டும் 17 லட்சம் கொடுத்தோம், ஒரு வீட்டுக்கு வீடு குளம் கொடுத்தோம் என்றே போய்கொண்டிருந்தால் என்ன ஆகும்? இல்ல சார், என்ன காரணத்திற்காக அமைச்சர் ஜெயலலிதாவோ இயக்குநர் கருணாநிதி அவர்களோ அதிகாரத்தின் பக்கம் நின்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் மக்களின் பக்கம் நிற்காம போயிட்டாங்கன்னு நீங்க வருந்துறீங்க? ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா, இவங்க நடத்துகிற அரசுகள் மக்கள் சார்பு அரசுகள் அல்ல, இந்திய அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துகிற அரசுகள் இவங்க. எனவே இவர்கள் சில சலுகைகளை மக்களுக்கு வழங்குகிற அரசுகளாக இருக்கிறார்களே தவிர மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற அரசுகளாக இல்லை. அப்ப இந்த மக்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் யார் தேவைப்படுறா? இந்த காவல் படை தேவைப்படுகிறது, இந்த காவல்படை அதிகாரிகளுடைய தயவு தேவைப்படுகிறது. ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன? இரண்டாவது காரணம்னா, தலித் மக்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், சாதி இந்துக்கள் பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சாதி இந்துக்களுடைய வாக்கு வங்கியை இழப்பதற்கு கலைஞரோ ஜெயலலிதாவோ அணியமாக இல்லை. அதனால என்ன பண்றாங்க, ஆணவ சாதி படுகொலைகள் நிகழ்ந்தால் கூட சாதி மோதல்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த சாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம், அப்படி சொல்லிட்டு அந்த ஓட்டு போயிடும் நினைக்கிறாங்க உங்களுக்கு. அதான் இந்த ரெண்டு காரணங்கள்னாலதான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, மக்கள் பக்கம் நின்று நிலைப்பாடு எடுக்க மறுக்கிறாங்க. இன்னொன்னு நல்லா மறந்துடாதீங்க, அரசுகளுக்கு ஒரு வர்க்க சார்பு உண்டு என்று மார்க்சியன் சொல்லுது. இந்தியாவில் அரசுகளுக்கு ஒரு சாதி சார்பும் உண்டு. இது பல வழிகளில் வெளிப்படுகிறது, அரசியல்வாதிகள் வழியாகவும் வெளிப்படுது, அதிகாரிகள் வழியாகவும் வெளிப்படுது. இந்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகளில் மிக பெரும்பாலானவர்கள் செல்வாக்கான பதவி வகிக்கிறவர்கள்
தலித் விரோதமானவர்கள், தலித்துகளை தீண்டாதவர்களாக கருதக்கூடிய, தீண்டப்படாதவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக கருதக்கூடிய சாதிகள் இருந்து வரக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்கள்ல அவங்க வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ், அடிக்கிற படை என்று சொல்லி ஆறு உயர் தடிகளோடு அழைகிறாங்க பாருங்க. எல்லாருமே தெளிவா தலித் மக்களுக்கு விரோதமான, தலித் அல்லாத சாதிகள் இருந்து வரக்கூடியவங்க. இந்தியா முழுக்க நீங்க வேணா இன்னும் சாதி மனநிலையோட தான் இன்னும் ஆளும் வர்க்கத்துல அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னு சொன்ன ஏத்துக்கலாம். தமிழ்நாடு வந்து ஒரு சாதி ஒழிப்பிற்கான இயக்கத்தை கட்டி எழுப்பிய பல கட்சிகளை கொண்ட ஒரு மாநிலமாக விளங்கும் போது தமிழ்நாட்டிலயும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க உறுதிப்பட சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல தாங்க கீழ வெண்மணி நடந்துச்சு, தமிழ்நாட்டுல தாங்க கொடியன்குளம் நடந்துச்சு, தமிழ்நாட்டுல தாங்க விரகனூரா இன்னைக்கு நடக்கிற அரக்கோணம் நடந்திருக்குது. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஊர் காட்டுங்க, இது சேரி இல்ல குடியானவர் தெரியல ஒன்னா இருக்குன்னு ஒரு ஊர் காட்டுங்க பாப்போம். ஒரே ஒரு ஊர், தேசிய ஒருமைப்பாடு பேசுறீங்கல்ல, ஒரு ஊரை ஒருமைப்படுத்தி காட்டுங்க, ஜாதியற்ற ஊரா. சமத்துவபுரம் நல்ல திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம், அது அடையாள திட்டம் தானே. அடையாள திட்டத்தை கூட மற்ற மாநிலங்களால கொண்டு வர முடியல. நீங்க தமிழ்நாட்டையே வந்து நான் அடிக்கடி கேக்குறேன், பீகாரோடையும் ஊபியோடையும் ஒப்பிடுறீங்க? தமிழ்நாட்டை சுவிட்சர்லாந்தோட ஒப்பிடுங்களேன், தமிழ்நாட்டை கியூபாவோட ஒப்பிடுங்களேன், தமிழ்நாட்டை ஸ்வீடனோட ஒப்பிடுங்களேன். ஏன் நமக்கு வந்து ஒப்பிடுறதுக்கு இவங்க தானா கிடைச்சாங்க? நமக்கு நமக்கு இருக்கிற வளங்கள், நமக்கு இருக்கிற மனித வளம், நமக்கு இருக்கிற பாரம்பரியம், நமக்கு இருக்கிற பகுத்தறிவு சிந்தனை, வள்ளுவர் தொடங்கி இருக்கிற நம்முடைய பாரம்பரிய மரபு, இவற்றை வைத்து நாம் எதுக்கு இவனுங்களை போய் சாமியார்கள் கட்சி அலுவலர்களோட போய் நம்மளை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்மை ஒப்பிடுவதற்கு எனக்கு இந்தியா எல்லையா கட்டியிருக்க, இந்தியாவுக்கு வெளியில போய் எதோடய ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால தமிழ்நாடு வளர்ந்துடுச்சுங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாயைங்க, கற்பனை, அப்படியெல்லாம் பெருசா வளரல. இவங்களோட எதுக்கு நீங்க ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அது இருக்கிறதையும் தான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கானே, இருக்கிறத நம்ம கிடைச்சிருக்கிற அந்த சின்ன சின்ன முன்னேற்றங்களை கூட நீங்க மறிச்சு பறிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் இடஒதுக்கீட்ல படிச்சுட்டானா பிடிக்குது எடுத்துட்டு போயிட்டேன், ஆல் இண்டியா கோட்டாலு கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து நுழைச்சி விடுறது எல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்காங்க? கொடியங்குளம் போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் இந்த மண்ணு நடக்கக்கூடாது அப்படின்னா அரசு ரீதியாகவும் மக்களினுடைய மனநிலை சார்ந்த அந்த விஷயத்திலையும் எந்த மாற்றத்தை நீங்க விரும்புறீங்க சார்? ஒன்று, மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். உண்மையான ஒரு குடியாட்சிய கொள்கை உடையவன், ஒரு ஜனநாயகவாதி, சமூக நீதி கொள்கை உடையவன் என்றால் அவன் உறுதியாக தலித் மக்கள் பக்கம் நிற்கணும், அடக்குமுறைக்கு ஆளானவர்கள் பக்கம் நிற்கணும். இவர்களையும் அவர்களையும் சமப்படுத்தி இவங்களையும் ஜாதிகாரங்க மாதிரி பார்க்க கூடாது. ஏதாவது இவர்கள் மேல குறை இருந்தால் அதை செய்யுங்க, கரெக்ட், சரியான சட்ட நடவடிக்கை எடுங்க, விமர்சனம் பண்ணுங்க. மொத்தத்தில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் தானே இருக்கு, இங்க ஒண்ணு பிராமின் வன்கொடுமை சட்டம்னு ஒண்ணு இல்லையே, முக்குளத்தோர் வன்கொடுமை சட்டம்னு ஒண்ணு இல்லையே, ஏன் இல்ல? ஏனென்றால் சட்டம் அங்கீகரிக்கிறது வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறவர்கள் பட்டியலின மக்கள் தான், வன்கொடுமைக்கு அவங்க தான் ஆளாகிறாங்க. இப்ப பெண்ணுரிமை பேசுற மாதிரி வம்புக்காக ஆண் உரிமை நான் பேசிட்டு இருக்கோம், ஏன்னா பாதிப்புறவர்கள் ஆணாதிக்கத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தானே. அது போல சாதி வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகிற மக்கள் இவர்கள் தான். சாதி வன்கொடுமைகளால் மட்டுமல்ல, அரச எந்திரத்தின் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகிறவர்களும் இந்த மக்கள் தான். எனவே அந்த மக்கள் பக்கம் நம்ம நிற்கணும், அவர்கள் தங்களை அமைப்பாக திரட்டிக் கொள்ளணும், தேர்தல் அரசியலுக்கு அப்பால் தங்களை அமைப்பாக திரட்டிக் கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமானது. தேர்தல் அரசியலுக்குள்ள போனா நான் சொல்றேன்ல, கொடியங்குளத்துக்கு பிறகு போய் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க, தாமிரபரணிக்கு போய் பிறகு போய் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா எப்படியா நமக்கு ரெண்டு எம்எல்ஏ வேணுமேனு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அப்பால் இந்த ஒற்றுமையை கட்டணும், போராடுகிற ஒற்றுமையை, ஒரு ஃபைட்டிங் யூனிட்டி ஆஃப் த பீப்புள். அதுல வந்து தலித் மக்களுக்கு முதன்மை இருக்கணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த மக்களை முன்னிறுத்திதான் கட்டணும். அதுதான் அவர்களுக்காக செய்யப்படணும். இந்த போலீஸ் படை இருக்கு பாருங்க, இந்த தென் மாவட்டங்கள்ல உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கீழ வெண்மணியிலே படுகொலைக்கு காரணமா இருந்த போலீஸ் படை என்பது கிசான் போலீஸ், விவசாய போலீஸ்னா விவசாயம் பண்ற போலீஸ் இல்ல, விவசாய உதைக்கிற போலீஸ். அதே போல இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, பஸ்தார்ல கோபுரா படைன்னு வச்சிருக்கிற மாதிரி அடிக்கிறதுக்குன்னே ஒரு படை வச்சிருக்கான். அதெல்லாம் கலைச்சிடணும், அந்த படை போய் கலவரத்தை எங்கேயும் ஒடுக்கினதெல்லாம் கிடையாது. அந்த படை வந்து மக்களை உதைப்பதற்கு, அடித்து நொறுக்குவதற்கு, குடிசை கொளுத்துவதற்கு ஆடு கோழி திருடுகிற படை அது. அந்த படையை வச்சிருக்க கூடாது. முதல்ல எந்த அரசாவது
கலைக்கட்டும், துணிச்சலோட கலைச்சிடட்டும். கலைச்சிட்டு நீங்க இந்த மக்களை கொண்டே சமூக நல்லிணக்க படைகளை உருவாக்குங்க. அதுல வந்து சாதி ஒழிப்பு சிந்தனை உடையவர்களை அதிகாரிகளாக்குங்க. நான் பரமக்குடி விசாரணையில நான் நடுவர்கள் ஒருத்தரா போயிருந்தேன் மக்கள் விசாரணையில. அப்ப நான் கேட்டேன், ஒரு சில அதிகாரிகள் அங்கேயும் நம்ம பார்த்தோம், என்ன சாதியில் பிறந்திருந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய அதிகாரிகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர்களை பார்த்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள்ல விசாரிக்க செய்யணும். கோமதி நாயகம் மாதிரி கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு உண்மைகளை மறைக்க முற்படக்கூடாது. அதே போலதான் அந்த தாமிரபரணியில வந்து நீதிபதி மோகன் ஒருத்தர் இருந்தார், ஹைகோர்ட் நீதிபதி. அவர் கலைஞருடைய ஆஸ்தான கமிஷனர். அவர் நம்ம எல்லாம் ஆஸ்தான பாடகர் ஆஸ்தான ஜோதிடர் வச்சிருக்கிற மாதிரி கலைஞருக்கு ஒரு ஆஸ்தான கமிஷனர் யாருன்னா அந்த மோகன், நீதிபதி மோகன். அவர் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் பூசி பழிக்க பார்த்தாங்க, உண்மைகளை மறைக்க பார்த்தாங்க. அவர் எழுதுற இந்த டாக்டருங்க அரசு மருத்துவமனை டாக்டர்கள் அடிபட்டு செத்தவனை எல்லாம் தண்ணீரில் மூழ்கி செத்தவன் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க, போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட். இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அப்படின்னு எழுதுறாரு மோகன். ஏன்னா அன்பார்ச்சுனேட்டா இது, அவனை எல்லாம் முடிச்சு உள்ள போட வேணாம், கடுமையா நடவடிக்கை எடுக்க வேணாம், வேலையை விட்டு நீக்க வேணாம், உண்மையை மறைச்சு ஒரு போஸ்ட்மார்டம் எழுதுறதுக்காக டாக்டர் வச்சிருக்கிறோம். அப்ப இத வந்து ஒரு நீதிபதி இவ்வளவுதான், அவருடைய பார்வையில அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அந்த கொலைகளை செஞ்ச வழக்கு அதிகாரிகளை பிடிச்சு உள்ள போடணுங்க, பிடிச்சு அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவன் மேல கொலை வழக்கு போடணும், அவன் மேல கழக வழக்கு. இந்த கொடியமூல அதிகாரிகள் மேல ஏன் கழக வழக்கு போல ரைட்டிங் பண்ணிருக்காங்க போலீஸ்காரன்? இது போலீஸ் டைரியில போய் எழுதினானா? போலீஸ் ஆக்ட்ல வருதா ரைட்டிங் பண்ற உரிமை அவனுக்கு இருக்குதா இல்லையே? அப்படி செய்யக்கூடாதுல்ல, ஊட்ட கொடுத்துறதுல இவன் மேலையா? அதனால வேண்டி இதெல்லாம் கடுமை, அவன் மேல எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை அவனுக்கு எதிராக பயன்படுத்தணும், போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக பயன்படுத்தணும். ஆனா சரியான ஒரு நீதி வந்து கொடியங்குளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறதுதான் தோழர் தியாகவனுடைய இல்ல. தமிழ்நாட்டுல நடந்திருக்கிற எஸ்சி எஸ்டி வன்கொடுமைகளுக்கான சான்றுகளான வெண்மணி, தாமிரபரணி, கொடியங்குளம், இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகள், எதிலும் அந்த மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. அதான் உண்மை. நிச்சயமாக குடியங்குளம் நிகழ்வை குறித்து பல நபர்களுக்கு பல நேயர்களுக்கு கூட மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் அனைவருக்கும் ஒரு குடியங்குளம் நிகழ்வே கண்மடை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. என்ன நடந்திருக்குது, எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்க வேண்டும், அரசு ஆட்சியாளர்கள் எந்த பக்கம் நின்றாங்க அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டு விமர்சனங்களையும் வெளிப்படையா சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையினும் கருத்தினும் தலைப்பினாக பதிவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தியாகு சார். நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.